முன்னாள் அதிமுக எம்எல்ஏவுமான ஐபிஎஸ் அதிகாரமான நடராஜ் என்பவர் நம்மளுடைய தமிழக முதல்வரை பத்தி இந்துக்களுடைய ஓட்டுகள் வந்துதான் நான் ஜெயிக்கணும் அவசியம் இல்லை அப்படின்னா எனக்கு இந்துக்கள் ஓட்டு தேவையில்லை என்ற சொன்னாருன்ற மாதிரி ஒரு பொய்யான பதிவுகளை பதிவிட்டு பொதுமக்கள்கிட்ட ஒரு அச்சத்தையும் ஒற்றுமையா இருக்கிற நம்ம சமுதாயத்தையும் சீர்குலைக்கும் அளவிற்கு ஒரு பொய்யான வதந்திகளை பரப்பிட்டு இருந்தாரு. அது சம்பந்தமா நாங்கள் வந்து காவல்துறை கண்காணிப்பாளர்களிடம் புகார் கொடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரியான ஒரு பொய்யான வதந்திகள்னு தெரிஞ்சுமே பரப்புறாருன்னா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னு தெரியல. அது நல்லாவே இப்பவுமே தெரியும் அவருக்கு பொய்யின்னு. அது சம்பந்தமா தற்போது வரை கூட எந்தவித ஒரு மறுப்பு அறிவிக்கையோ இல்ல தவறுன்னு ஒத்துக்கிட்டு எதுவும் சொல்லவும் கிடையாது. அதப்படி விவாதங்களை திருப்பியும் திருப்பியும் தப்பு தப்பா விவாதித்து திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நன்கு மக்களுக்கு எல்லா விதத்திலையும் ஆட்சி செய்திருக்கும் நம்மள தமிழக முதல்வரை குறித்தும் தவறான வதந்திகளை பரப்பியதோடு மக்கள் மத்தியில ஏதாவது கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு அவர் செயல்பட்டு இருக்காரு. இவரோட செயல்பாடுகளை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதை மேலும் இந்த மாதிரி செயல்பாடுகள் தொடர்ந்து மீண்டும் தொடர்ந்தால் இது போன்றான பல நடவடிக்கைகள் அவர் மீது எடுப்பதற்கு நாங்கள் மனு கொடுப்போம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். முதலமைச்சர் குறித்து பொய்யான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி நடராஜ் மீது திமுக சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் சொல்லாத ஒன்றை அவர் பேசியதாக கூறி தவறான தகவலை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நடராஜ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு திமுக வழக்கறிஞரணி சார்பில் திருச்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மீது அவதூறு பரப்பும் வகையில் பொய் தகவலை பதிவிட்ட ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியும் அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏவுமான நடராஜ் மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் உண்மைக்கு மாறான பொய்ச் செய்தியை பரப்பிய நடராஜ் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம்.